ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல் ஆஃப் சார் டிவி சீரிஸோட 3வது எபிசோடு தான். இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோட பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பிளேலிஸ்டையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்னப்பா ஒவ்வொரு எபிசோடும் போறதுக்கு ஒவ்வொரு நாள் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒத்தையாத ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் பொறுத்துக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல போலீஸ் நம்ம சயின்ஸ் வாத்தியார் கிட்ட எதுக்காக அந்த வைரஸை கண்டுபிடிச்சேன்னு கேட்கிறாரு. அவரும் போலீஸை பார்த்து உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்கிறாரு. நாம இங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே பாத்துட்டு வந்துட்டு இருக்கான், ஒருத்தருக்கு வயிறு வலி இருக்குதுன்னு. அவளுக்கு குழந்தைய பிறந்துச்சுங்க, அவன் மாசமா தான் இருந்திருக்கா. அந்த குழந்தை யாருக்குமே தெரியாம டாய்லெட்ட ஒத்தையா பெத்தெடுக்கிறா. அந்த குழந்தையும் அந்த டாய்லெட்டுக்குள்ளே போட்டு வெளியே போயிடறா. அதோட போலீஸ் இங்க மேலும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது எமர்ஜென்சியா போலீஸை வெளியே கூட்டிட்டு போறாங்க. அதோட போன எபிசோட்ல உன்ன சொல்ல மறந்துட்டீங்க, சூஹிய ஒளிஞ்சிருக்கும் போது அந்த ரூமுக்குள்ள அவன் இருக்கிறத சாமி கண்டுபிடிச்சிடும். அதனால அங்க இருக்க முடியாம சூஹிய அந்த கிளாஸ் ரூம் விட்டு தப்பிக்கிறதுக்காக ஜன்னல் வழியா வெளியே வந்து செவத்தோரத்துல ஏறி நடந்து வந்துட்டு இருப்பான். அதே சமயம் தான் நம்ம ஷானு கீழே விழுந்திருப்பான். ஆனா கீழே விழுந்த நம்ம ஷானு எப்படியோ பைப்பை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். அவனோட காலை பிடிச்சி ஒரு ஜாம்பி தொங்கிக்கிட்டு இருக்குங்க. சூஹியக்கும் அவனோட காலை ஒரு ஜாம்பி பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கா. அது உன்னை கடிக்க போது டக்குனு முதிச்சு தள்ளி விடுறான்னு சொல்றான். ஆனா இவன் முதிக்க முதிக்க அந்த ஜாம்பி கீழே விழுக மாட்டேங்குது. அதனால இவன் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பாக்குறான். ஆனா இவனால போகவும் முடியல. அது நேரம் ஒரு ஜாம்பி இவனுக்கு நேரம் மேல இருந்து எட்டி பாக்குது. இவனை பார்த்துட்டு அப்படியே குதிக்குது. இவன் வேற வழி இல்லாம அந்த பைப்போட சேர்த்து தொங்கிடுறான். அந்த பைப்பு ரொம்ப இழுபடுது, ஆனா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சூஹியக்கும் அந்த பைப்பை பிடிச்சி மெது மெதுவா இறங்கி போய் அந்த ஜாம்பியை முதிச்சு தள்ளி விட்டு ஒரு வழியா ரெண்டு பேரும் ப்ராட்காஸ்டிங் ரூமுக்கு போயிறாங்க. அவங்க உள்ள வர்றதுக்குள்ள இந்த சுற்று போட்டவ வேற ஜன்னல டக்குன்னு மூடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா நம்ம சேரனோட ஃப்ரெண்டுக்கு சரியான கோபம். அவங்க வர்றது இல்லையா, நீ மட்டும் உயிரோட வாழ்ந்தா போதுமான்னு கேட்டு திட்டுறான். அவங்க கேக்குறதும் கொஞ்சம் நியாயமா தான் இருக்குது. ஆனா அவ மட்டும் பொழைச்சா போதுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பையில மறுபடியும் கெட்ட வார்த்தையில பேசுறா. இவன் கோவப்பட்டு அவளை தள்ளி விடுறான். டீச்சர் தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப டீச்சர் கிட்டையும் ஏதாவது சாருங்க போலீஸுக்கு கால் பண்ணிருப்பாங்களா, நாங்களே போலீஸ்க்கு கால் பண்ணா ஆனா ஏன் போலீஸ் வரலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம பையன் ஷானு. அப்ப ஹீரோயினும் எலி கடிச்சவள ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்களே, அங்க அவ எல்லாத்தையும் கடிச்சு ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாலோ, அதனாலதான் போலீஸ் வரலையோன்னு சொல்றா. இதை செக் பண்றதுக்காகவே ப்ராட்காஸ்டிங் ரூம்ல இருக்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அங்க இருக்க கம்ப்யூட்டர்ல எல்லாம் இன்டர்நெட் இருக்கு, அதனால பேஸ்புக்ல செக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அதே நேரம் ரோட்ல குழந்தைய பெத்தெடுத்தவ டயர்ல நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப அவருக்கு முன்னாடி கேஷுவல ஒரு கார் வந்து நிக்குது, அதுல இருந்து ஒரு லேடியும் இறங்கி போறாங்க. இவ ரோட்டை கடந்து போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு போலீஸ்கார் ஆப்போசிட்ல கட்டுப்பாட்டை இழந்து இவளுக்கு நேரம் வரும் பாருங்க, அந்த பக்கத்துல இருக்க கார் இல்லனா இவ சட்னி ஆயிருப்பா டக்குனு கீழே படுத்துறா. அந்த போலீஸ்காருக்குள்ள ஜாம்பி கைதியை ஏத்திட்டு போயிருந்திருப்பாங்க போல. அவ எல்லா போலீஸையும் கடிச்சிட்டா, எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டாங்க. எல்லாரும் போலீஸ்க்கு உதவி பண்ணலாம் பாக்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஜாம்பியா மாறி கடிக்கிறாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரையும் ஜாம்பி துரத்தது, பயந்து வெறிச்சு ஓராருங்க. அவரு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு டாய்லெட்ல போட்டு வச்சிருக்க குழந்தைய வந்து மறுபடியும் எடுத்துக்கிட்டு வராங்க. அவ இங்க நம்ம பசங்க பேஸ்புக்ல செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கார் சம்பவத்தை தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்க சேனலுக்கு வெளியே இறங்கி வந்த பைப்பு ஆடிக்கிட்டே இருந்ததுனால இவங்க ஜன்னல் கண்ணாடியில பட்டு ஜன்னல் கண்ணாடி உடையுதுங்க. ஷானு என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு வெளியே எட்டி பார்க்கலாம்னு போறான். அது நேரம் டக்னு ஒரு ஜாம்பி வந்து அந்த பைப்ல மாட்டிக்கிட்டு ஜன்னல் கிட்ட தொங்கும் பாருங்க. இவன் மிரண்டு போயிடறான். உடனே பக்கத்துல இருக்க மாப்பை எடுத்து அதை இடிச்சு தள்ளி விட்டுலாம்னு பாக்குறான். அது விழுக மாட்டேங்குது. அந்த மாப்பை பிடிச்சிக்கிட்டு இவன் கிட்ட கடிக்கிறதுக்கு தான் வருது. ஷானோட ஃப்ரெண்டும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றான். அப்போ அவனோட கையை பிடிக்குது ஜாம்பி. அதை எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அந்த ஜாம்பி அவனை எதுவுமே பண்ணலங்க. இவன் கையை டக்குன்னு எடுத்துறான். நம்ம பையிலும் மாப்பு குச்சியை உடச்ச அந்த ஜாம்பியை குத்தாம செக்கு பிள்ளையார் மாதிரி நின்றுட்டு இருக்கான். சூஹியக்கு வந்து ஷானிட்ட இருந்து மாப்பு குச்சியை வாங்குறான். அப்ப ஷானோட ஃப்ரெண்டோட மூக்குல இடிச்சிருந்துங்க அந்த குச்சி. சூஹியக்கும் அந்த குச்சியை வச்சு ஜாம்பியை தள்ளுறான். அப்போ அந்த ஜாம்பி விழுந்து தொலைய மாட்டேங்குதுங்க. அதனால நம்ம ஷானோட ஃப்ரெண்டு பக்கத்துல இவங்க பேஸ்புக் செக் பண்ணிக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டரோட சிபியூ எடுத்துட்டு போய் கோபத்துல அதை அடிச்சுறாங்க. அந்த ஜாம்பியும் கீழே விழுந்துருது. எல்லாம் முடிஞ்சதெல்லாம் நார்மலா நடந்து வரும்போதான் அவனோட மூக்குல ரத்தம் வருது. அதை சொற்று போட்டவளும் நோட் பண்றா. இங்க நம்ம ஹீரோயின் அப்பா வந்ததே பொலிட்டீசியனுக்கு ஹெல்ப் பண்ணதாங்க. அங்க பொலிட்டீசியனோட உதவியாளர் ஒருத்தன் ஜாம்பியா மாறிட்டான். அவனை பிடிச்சி சேர்ல கட்டி வச்சிருக்காங்க. இவன் ஜாம்பி தான் அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இவன் கடிச்சா ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. அவன் எல்லாத்தையும் கடிக்க பாக்குறதுனால அவனோட வாய்க்குல பஞ்ச வச்சு துணியால கட்டிடலாம்னு பாக்குறாங்க. அப்படி ட்ரை பண்ணும் போது ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தனோட கையில ஜாம்பி புள்ளி யதார்த்தமா பட்டுருது. ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாதனால கேஷுவலா விட்டுறாங்க. அந்த ஜாம்பியை கடிக்க விடாம வாய்க்கட்டலாம் போடுறாங்க. அப்ப ஹீரோயின் அப்பாவுக்கு வாக்கி டாக்கில ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இவங்க இருக்க சிட்டிய லெவல் 3 டிசாஸ்டர்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம தற்காலிகமா இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை வேறொரு சிட்டிக்கு மூவ் பண்ணிட்டதா சொல்றாங்க. நீங்க அங்க வந்துருங்கன்னு சொல்றாங்க. இவரும் ஏன் எதுக்குன்னு விசாரிக்கும் போது அவங்க தெளிவான டீடைல்ஸ் சொல்லலங்க. இங்க நம்ம பயலுக்கு ரத்தம் வர்றதுனால எல்லாரும் ஜாம்பி தான் கடிச்சிருச்சு, உனக்கு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இவன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சூஹியோக்கு வந்து மாப்பு குச்சி வாங்கும்போது என்னுடைய மூக்கில் இடிச்சிட்டான், அதனாலதான் ரத்தம் வருது, ஃப்ரீயா விடுங்க, என்னை ஜாம்பிலாம் கடிக்கலன்னு சொல்றான். ஆனா மத்தவங்களுக்கு பயமா தாங்க இருக்குது. ஆனா இந்த சுற்று போட்டவ மோசமானவள இருப்பா போலங்க. இந்த பயலுக்கு ஜாம்பி கடிச்சிருச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனோட கையில ஸ்கிராச் இருக்குது. அது சிபிஓ தூக்கிட்டு போனதுனால அவனுக்கு வந்த ஸ்கிராச். அதுதான் ஜாம்பி கடி, இவனுக்கு ஜாம்பி கடிச்சிருச்சு, இவனை உடனடியா வெளியே பத்துங்க அப்படின்னு மனசாட்சி இல்லாம பேசிக்கிருக்காங்க. இவனு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறான், ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறான்.
பண்ணிக்கிறாங்க. நம்ம போய் சாண்டா வந்து தைரியமா அவனோட கையை செக் பண்ணி பார்த்துட்டு இது வெறும் ஸ்கிராச் தான், எல்லாரும் வந்து பாத்துக்கங்கன்னு சொல்றான். அவங்களும் வந்து பார்த்துட்டு ஸ்கிராச் தான், ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்க குண்டன சொட்டு போட்டவர்கிட்ட வந்து இது ஸ்கிராச் தான், மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றான். அவ நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு திமுறாவே பேசிக்கிறாங்க. மறுபடியும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு விட்டுறா. இதனால டீச்சரும் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு இவனை ஒரு மணி நேரத்துக்கு அந்த ப்ராட்காஸ்டிங் தனியா பேசுவாங்க பாருங்க, அந்த ரூம்குள்ள போய் வெயிட் பண்ணுப்பா, உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுப்பான்னு சொல்றாங்க. சேனி இதெல்லாம் முட்டாள்தனா, அஞ்சு நிமிஷத்துல ஜாம்பி வைரஸ் பரவிடும், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எல்லாம் எதுக்கு டீச்சர்னு கேக்குறான். வேற வழி இல்லாம இந்த சொற்று போட்டதுனால அவனு உள்ள போய் வைக்காரங்க. அப்ப அவங்க ஜாம்பியை இடிச்சு விட்ட மாப்பு குச்சி அங்கதான் இருக்குது, அதையும் நோட் பண்ணி வைங்க. இங்க புள்ளிக்கு எங்க வெள்ள சட்டை போட்டவனும் பக்கத்துல இருக்க இன்னொருத்தனையும் வெளியே போடா ஜாம்பி இருக்கான்னு பாறான்னு வெளியே தள்ளி விடுறாங்க. அவனையும் வந்து ஜாம்பி கடிக்குது, அந்த கேப்பை யூஸ் பண்ணி வெளியே தப்பிச்சு போறான். அப்பவும் விடாம ஜாம்பிகள் துரத்திக்கிட்டே இருக்குங்க. அதனால ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்க குக் பண்றவங்க ஒருத்தவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கீழ வா தம்பி, ஜாம்பிக்கு தெரியாம மறைஞ்சுக்கப்பா தம்பின்னு சொல்றாங்க. ஆனா இவன் அவங்களையும் பிடிச்சி ஜாம்பி கிட்ட கடி வாங்க விட்டுறான். எல்லாத்துக்கும் சாவு வருது, எல்லாத்தையும் கடிக்குது, ஆனா இவனை மாதிரி ஆளுக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது பாத்தீங்களா. அவங்கள கடிச்சது இன்னும் ரெண்டு மூணு ஜாம்பிஸ் உனக்கு கடிக்க வருது, ஆனா இவன் பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து வர்ற ஜாம்பி எல்லாத்தையுமே வெட்டி கொண்டுட்டு அசால்ட்டா தப்பிச்சுறாங்க. இங்க நம்ம பசங்க எல்லாம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜாம்பி படத்தை பத்தி பேசிக்கிறாங்க. நம்ம போய் ஷானும் போய் அவன் ஒத்தையாவே இருக்கானே என்ன பண்றான்னு போய் எட்டி பாக்குறாங்க. அப்புறம் ஹீரோயின் டே வந்து எதையும் பத்தி ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷானோட அப்பாவும் அம்மாவும் ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கு லோகோவாவே நம்ம ஷானோட போட்டோவை தான் வச்சிருக்காங்க. ஷானோட அப்பாவும் நம்ம பிள்ளையோட போட்டோவை தான் லோகோவா வைக்கணுமானு அவங்க அம்மாவை கலாச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடறாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளயும் வந்து எதையும் நோட் பண்றாங்க. அப்ப டிவி நியூஸ்ல இந்த ஜாம்பி வைரஸை பத்தி டாக்டர் கிட்ட விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஷானோட அம்மாவுக்கும் வெளியே ஜாம்பி வைரஸ் பரவிக்கிட்டு இருக்குது தெரிய வருதுங்க. உடனே அவங்க பிள்ளையான நம்ம ஷானுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஷானுக்கு தான் போனை புடிங்கி வச்சிட்டாங்க, போனை எடுக்கவே இல்ல. உடனே ஸ்கூட்டர்ல அங்கிருந்து கிளம்பலாம்னு முடிவு பண்றாங்க. ஸ்கூட்டர் எடுக்கும் போதே அவங்களுக்கு சகுனம் சரியில்லைன்னு தெரியல, கீழே உளுந்து எந்திரிச்சு தாங்க போறாங்க. இங்க ஹீரோயின் அப்பாவுக்கு ரொம்ப லேட்டா தான் சொல்றாங்க, மக்களுக்கு மத்தியில ஏதோ ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு, ஆனா அந்த வைரஸ் எந்த வகையான வைரஸ் இன்னும் உறுதிப்படுத்தல, யாருக்கிட்டையும் கடி வாங்கிடாதீங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் அப்பாக்கு அல்லு இல்ல, இப்பதானே ஃபயர் ஃபைட்டர் ஒருத்தர் கடி வாங்கினாரு. அப்படியே திரும்பி பாக்குறாரு, நார்மலா தான் அவர் கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவரு மூக்குல இருந்து ரத்தம் வருது, அப்படியே கீழே விழுறாரு. ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க போலீசின் வர இப்படிதான் என்னுடைய உதவியாளருக்கு நடந்துச்சுன்னு அலறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஜாம்பியா மாறவரும் பக்கத்துல இருக்க இன்னொரு ஒருக்கரை கடிக்க பாக்குறாரு. நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் அப்பா தாங்க போய் அந்த ஜாம்பியை அப்படியே லாக் பண்ணி பிடிக்கிறாரு. அதோட அந்த ஜாம்பியை கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஸ்கூல் முன்னாடி ஒரு போலீஸ் படையே வந்துருச்சுங்க. வந்து கலவரம் நடந்தா தடுக்கிறதுக்கு கையில எல்லாம் ஒன்னு எடுத்துட்டு வருவாங்க பாத்தீங்களா போலீஸ், அதை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்திருக்கிறதுக்கான நோக்கமே ஜாம்பியை கட்டுப்படுத்தி நிலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக தான். ஆனா அங்க வர ஜாம்பிஸ் ரொம்ப ஏராளமா இருக்குது, அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல தாங்க நம்ம ஷானோட அம்மாவும் அங்க வர்றாங்க. அவங்கள பார்த்த போலீஸும் இங்க எல்லாம் இருக்க கூடாது, உள்ள போக முடியாது, உள்ள ஸ்கூல்ல எல்லாம் நிலவரம் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, உடனே நீங்க வீட்டுக்கு திரும்பி போயிருங்க, அதுதான் சேஃபா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஷானோட அம்மா யோசிச்சு பார்த்துட்டு இப்ப உள்ள போக முடியாது போலன்னு வேற ரூட் வழியா உள்ள போறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது சந்து பொந்துல எல்லாம் பொத்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தி முன்னாடி வர ஸ்கூட்டரை மறுபடியும் விட்டு கீழே விழுந்துறாங்க. இப்ப வந்தது அந்த குழந்தைய பெத்தெடுத்தவ தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இந்த மாதிரி உனக்கு சியோங்ஸான தெரியுமா, நீ அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தானே போட்டுக்கன்னு கேக்குறாங்க. ஆனா இவ அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து தப்பிச்சு போதுக்கு முயற்சி பண்ணி போயிட்டே இருக்காங்க. இங்க மிஜின் அந்த குண்டனு புது ஸ்கூல்காரங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே ஜாம்பிகள் திரிதான் எட்டி பாக்குறாங்க. நிறைய ஜாம்பிஸ் திட்டத்தை பார்த்து அரண்டு போயிறாங்க. குண்டனு இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறான். ஆனா மிஜின் சிகரெட் பிடிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டே சிகரெட் இருக்கான்னு கேக்குறா. மத்தவங்களும் நாங்க சிகரெட் பிடிக்கிறது இல்ல, எங்ககிட்ட சிகரெட் இல்லைன்னு சொன்னதும் இவ காண்ட் ஆகுறா, எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. இந்த குண்டனு இப்படியே நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்க, எப்படியாவது தப்பிச்சு போதுக்கு பிளான் போடுங்கப்பான்னு கேக்குறான். மிஜினும் முறைச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்க மாப்பு எடுக்கிறா. குண்டனு அரண்டு போய் என்னை மன்னிச்சுன்னு கேஞ்சிறான். இவ உடனே நம்ம இருந்து போகணும், ஒன்னு எதுவும் பண்ணலன்னு சொல்றா. ஆனா மத்தவங்க வரமாட்டேங்கிறாங்க, அதனால ரெண்டு மூணு மாப்பு எடுத்து ஆயுதம் மாதிரி ரெடி பண்ணணும்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம சாமோட ஃப்ரெண்ட் உட்காந்துட்டே இருக்கான், அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க, அவனுக்கு எதுவுமே இல்ல. நம்ம பைய சானு வந்து அவன் தனியாவே உட்காந்துருக்கானேன்னு அவங்க கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணி வெளியே இருந்தே விசில் அடிக்கிறான். ஆனா சவுண்ட் எதுவும் இந்த ப்ராட்காஸ்டிங் ரூமுக்குள்ள வராது, அதனால உள்ள இருந்து ஃப்ரெண்டும் விசில் அடிக்கிறான். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, வெளியே வாடான்னு கூப்பிடறான், ஆனா அவன் வர முடியாதுன்னு சொல்றான். சான் டீச்சர் கிட்டையும் டீச்சர் இந்த மாதிரி 30 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அவனை வெளியே கூட்டுவாங்கன்னு சொல்றான். இவங்களும் உள்ள போய் அவனை கூப்பிட போறாங்க. அப்ப பாருங்க வெளியே இருக்க பசங்க எல்லாருமே உள்ளதான் எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சேனோட ஃப்ரெண்டும் வெளியே இருக்க பசங்களையும் பார்த்துட்டு டீச்சரையும் பார்த்துட்டு வர முடியாதுன்னு தலையசைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் டீச்சரும் வெளியே வராங்க. அவன் என்ன சொன்னான்னு எல்லாரும் கேட்கறாங்க. இவங்களும் அவன் ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தானப்பா வெளியே வருவான், ரொம்ப அடம்பிடிக்கிறான்னு சொல்றாங்க. சேனும் நான் போய் பேசி பார்க்கட்டான்னு கேட்கறான். அதே நேரம் பக்கத்துல இருந்த ஒருத்தி, நீ எதுக்குப்பா போகணும், யாராவது உள்ள போகணும்னா அது நம்ம சொற்று போட்டவ போகணும், அவ போய் மன்னிப்பு கேட்டாதான் அவன் வெளியே வருவான்னு சொல்றா. இந்த சொற்று போட்டவளும் உள்ள போக மாட்டோம்னு அடம்பிடிக்கிறா. இத கிளாஸ் பிரசிடென்ட்ட பாருங்க, அவ செவர் வருமா ஒரு இடத்துல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. இந்த பசங்களோட கூட அவ எந்திரிச்சு போகல. இந்த சொற்று போட்டவளும் எல்லாரும் அவளை முறைச்சு பாத்துட்டு இருக்கிறதுனால விட்டாவீங்களை நம்மள அடிச்சிருவாங்க போலன்னு
வேற வழி இல்லாம உள்ள போறா. உள்ள போனவ வேகமா போய் அவனோட கைய பிடிச்சி எனக்கு காட்டு, நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சிருக்க கர்ச்சிப்பை எடுத்து அந்த காயத்துல அப்படியே தொடச்சுறாங்க. வெளியே இருக்க பசங்க எல்லாம் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றாங்களோன்னு நினைக்கிறாங்க. அவ கர்ச்சிப்பை வச்சு தொடக்கும் போது கூட நம்ம கிளாஸ் இன்சார்ஜ் வந்து பாக்குறா. அவளும் கர்ச்சிப்பை வச்சு தொடச்சு முடிச்சது மறுபடியும் கெட்ட கட்ட வார்த்தையில ஷேனோட ஃப்ரெண்ட திட்டுறாங்க. அவனும் எழுந்திரிச்சு திட்டுறான். இப்ப வெளியே இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போற மாதிரி தெரியுது. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு அப்பவே சொன்னாங்க, இப்பதாங்க புரியுது. இவளும் வெளியே வர்றா, எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. இவ மன்னிப்பு கேட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே வந்த சானோட ஃப்ரெண்ட் அவளை திட்டிக்கிட்டே வரான். இப்பதான் இவங்களுக்கு புரிய வருது உள்ள நடந்தது என்னன்னு. சேனை கொண்டு போய் ஜன்னல் ஓரமா உட்கார வச்சுட்டு, நீ எதுக்காக உள்ள போய் அவனை திட்டின, மன்னிப்பு கேட்கறோம்னு சொல்லிட்டு தானே உள்ள போன, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு திட்டுறாங்க. இப்ப கூட பாருங்க, அவன் ஜாம்பியா மாற போறான். நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றதுதான் நடக்க போகுதுன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இதை கேட்டு சேனு, நீ எப்படி இன்னும் உறுதியா நம்பிக்கிட்டு இருக்க, அரை மணி நேரமாச்சு அவனுக்கு எந்த இன்ஃபெக்ட் ஆகல அப்படின்னு கேட்கும் போதே அவ அவனை பாருங்க தெரியும்னு சொல்றா. எல்லாரும் பார்க்கும்போது அவனோட மூக்குல ரத்தம் வருது. அப்ப சயின்ஸ் வாத்தியரோட வீடியோ ஓடுது. அதுல இந்த வைரஸ் அது கிட்ட கிடைக்கிற எல்லா செல்களையுமே ரொம்ப ஈஸியாகவும் தனக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கிறது, அது வாழ ட்ரை பண்ணுதுன்னு சொல்றாரு. இவன் எந்திரிக்கிறான், அப்படியே அவனோட கை ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆகுதுங்க, நடுங்க ஆரம்பிக்கிறான். மத்தவங்க எல்லாரும் பயந்து ஒதுங்குறாங்க. இந்த சுற்று போட்டவ, ஹே போங்கப்பா போங்க போங்க, அவனை அடிச்சு வெளியே பாத்துங்க, எப்படி பாத்தீங்களா நான் சொன்னது உண்மையாச்சுன்னு சொல்றா. அவ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும்போது அவனுக்கு ஆதரவு சொல்லிக்கிட்டு இருந்த ஹீரோயின் கூட, என்னை மன்னிச்சிருப்பான், இப்ப பின்னாடி போயிருன்னு சொல்றா. சேனுகிட்டையும், எனக்கு ஜாம்பி வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுல, இனி நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான். சேனு ஒண்ணுமே பேச முடியாம முழிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சேனை அவன் கூட பேச விடாம பிடிச்சி இழுக்கிறா. அவளை உதறி விட்டு இவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. நட்புங்க அது வந்து, இவங்க ரொம்ப நாள் பழகிருக்காங்க. ஃப்ரெண்டை விட்டு கொடுக்கவும் மனசு இல்ல நம்ம சேனுக்கு. இது உண்மையா இருக்க முடியாது, எப்படி இது சடனா நடந்துச்சுன்னு குழம்பி போயிருக்காங்க. அதோட அவனை போய் பிடிக்க போறான். என்கிட்ட பக்கத்துல வராத நண்பான்னு சொல்லிட்டு அவனே பின்னாடி தள்ளி போறாங்க. அப்ப ஜாம்பி வைரஸ் அவனோட எலும்பு உடைக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் அழுகிறாங்க. இந்த சுற்று போட்டவ அவனை வெளியேத்தி ஆகணும், என்னடா பண்ணிக்கிட்டீங்க எல்லாரும் கத்துறா. கதவு முன்னாடி மறைச்சு வச்சிருக்க உன்னையே எடுத்துட்டு நீனே வெளியே போயிடறான்னு சொல்றா. இந்த பயலும், யாரும் பயப்படாதீங்க நானே வெளியே போறேன்னு அவனால நடக்க கூட முடியலங்க. பக்கத்துல இருக்க டெஸ்க பிடிச்சு அப்படியே தடுமாறிக்கிட்டே நடந்து போறாங்க. எல்லாரும் அழுகிறாங்க. சார் நமக்கே கொஞ்சம் உருக்கமா தாங்க இருக்குது. கதவு கூட போனது நம்ம பையன் ஷான் அவனை கூப்பிடறான். இவனும் பரவாயில்ல எனக்கு புரியுது, எல்லாரும் உயிரோட இருங்கன்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறான். அப்ப பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவன் மனசுக்குள்ள இருக்க பயத்தினால எல்லாரும் அவனை நக்கல் பண்ணி சிரிக்கிற மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுதுங்க. அப்படியே வெளியே போகாம இப்படி சிரிக்காதீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே கதறி அழுகிறாங்க. எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அந்த ஜாம்பியை அடிச்சு விரட்டினாவன். இவனுக்கு வந்த நிலைமையை பாத்தீங்களாங்க, கொஞ்ச நேரத்துல முழு ஜாம்பியை மாற ஆரம்பிக்கிறான், எல்லாத்தையும் கடிக்க வர்றான். அப்ப அந்த குண்டை வந்து அவன் கிட்ட சண்டை போடுறான். நம்ம போய் ஷான் ஜன்னல் ஓரமா இருந்துகிட்டு அவனுக்கு விசில் அடிக்கிறான். இந்த விசில் சத்தத்தை கேட்டு அவன் இவன் கடிக்க போகும்போது அந்த பைப்பை பிடிச்சு நம்ம பைய தொங்கிடறான். இவன் ஜன்னல் வழியா கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடிறான். ஜாம்பியோட ஜாம்பியா சேர்ந்துறான். உள்ள இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சோகத்துல இருக்காங்க. இங்க ஸ்ட்ரீட்ல ஜாம்பிஸ் எல்லாம் தாறு மாறா பரவி தெரியுதுங்க. அந்த ஜாம்பிகளுக்கு நடுவுல இந்த குழந்தைய பெத்தெடுத்தவ குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க. அவ கைய பார்த்தா அவளோட கையில ஜாம்பி கடி இருக்கு. ஜாம்பி கிட்ட கடி வாங்கிட்டாவ. எப்படியாவது குழந்தையாவது காப்பாத்தணும்னு முயற்சி பண்றான். வேகமா போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள புதுரா. அங்க ஒரு டேபிள்ல போய் குழந்தைய வைக்கிறா. அப்ப அவளுக்கு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டோர் ஓரமா வந்து அங்க இருக்க ஒன்னு எடுத்து அவளோட கையில கட்டு போட்டுக்கிறான். இவளே ஜாம்பியா மாதிரி இவளோட குழந்தைய இவ கடிச்சு கொண்டுற கூடாதுங்கிறதுக்காக. அந்த குழந்தையும் அழுகுது. அந்த குழந்தையும் பாசம் கலந்த இயக்கத்தோட பாக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே ஜாம்பியா மாறி அந்த குழந்தையே இவளே கடிக்க வர ட்ரை பண்றா. பாத்தீங்களா, இதுதாங்க காலத்தோட கொடுமை. இங்க ஹீரோயின் அப்பாவும் அங்க இருக்க சாம்பி ரெண்டுத்தையும் கட்டி போட்டு இந்த பொலிட்டிசியன் கிட்டையும் வைரஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பாக்குறாரு. ஆனா அவங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும், இங்க இருந்து எப்ப தப்பிச்சு போறோம்னு கேக்குறாங்க. அவரும் ஹெலிகாப்டரை ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அனுப்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றாரு. இவங்களும் பொலிட்டிசியன் ஆகிய நாங்க இங்க இருக்கோம்னு சொன்னீங்களா அவங்க கிட்டேனு கேக்குறாங்க. அவர் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க சொல்லியிருந்தா அவங்க உடனே ஹெலிகாப்டர் அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் சொல்லலன்னு திட்டம் போது ஹீரோயின் அப்பாவும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிசியன்ஸை விட நோய் வாய்ப்பட்டவர்களை காப்பாத்துறதுக்காக தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க, ஹெலிகாப்டர் வரும்னு சொல்றாரு. அதோட அவரோட மகளான ஹீரோயினுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு. அவளோட போனையும் பிடுங்கி வச்சிட்டதுனால அவளை எடுக்க முடியல. அதனால இவர் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வாக்கிடாக்கி மூலியமா ஹைஸ்கூல் எப்படி ஆரோக்கியமா இருக்கா, சேஃப் ஜோன் தானு கேக்குறாரு. ஆனா அவங்க டீம் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. இங்க அந்த குண்டனும் சானோட ஃப்ரெண்ட் பேரை சொல்லி சொல்லி அழுகிறான். அப்ப இந்த சொற்று போட்டவளும், நான் தான் சொன்னேன்ல என் பேச்ச யாருமே கேட்கல, நான் இல்லாம என்ன பண்ணுவீங்க, இனிமே என் பேச்ச கேளுங்கன்னு சொல்றா. இந்த குண்டனும் உனக்கு என்ன சந்தோஷமா இருக்கான்னு கேக்குறான். அப்பதான் கிளாஸ் பிரசிடென்ட் வந்து, இதையே நீ செஞ்சிருக்க கூடாது, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா இருந்தேன் அப்படின்னு நடந்ததை சொல்றா. சான் வந்து டீச்சர்ட சொன்னதும் டீச்சர் அவனை கூப்பிட உள்ள போயிருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேனையே பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் இந்த சொற்று போட்டவர் அங்க வச்சிருக்க மாப்பு குச்சியில இருக்க ஜாம்பியோட ரத்தத்தை ஹேண்ட் கர்ச்சிப்ல தொடச்சிருப்பா. அதே கர்ச்சிப்பதான் கொண்டு போய் அவனோட காயத்திலையும் தொடச்சிருப்பா. இப்ப அந்த ஜாம்பி ரத்தம் அவனோட ரத்தத்துக்குள்ள கலந்து அவனுக்கு ஜாம்பி வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருச்சு. இதை எல்லாத்தையுமே கிளாஸ் பிரசிடென்ட் பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா அவ இல்ல
இல்லைன்னு அடிச்சு சொல்றா. அதே நேரம் டீச்சர் வந்து கிளாஸ் பிரசிடென்ட் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அவ அப்படி செஞ்சிருந்தானா அவனை அவ கொன்னு இருக்கான்னு அர்த்தம், நீ இப்படி சும்மா சொல்லாதேன்னு சொல்றாங்க. ஆனா கிளாஸ் பிரசிடென்ட் இவதான் கொன்னான்னு உறுதியா சொல்றான். அந்த கர்ச்சி பையன் கேட்டுக்கிட்டே இருக்கா, ஆனா இந்த சொட்டு போட்டவ அந்த கர்ச்சிப்பை கொடுக்க மாட்டேங்கிறா. கிளாஸ் பிரசிடென்டையே தள்ளி விடுறா. கிளாஸ் பிரசிடென்ட்டுக்கு செம காண்டு, அவளை கன்னத்துல ஒரு அறையறா, அவளும் கர்ச்சிப்பை எடுத்து தூக்கி போறா. அந்த கர்ச்சிப்புல இருக்க ரத்தத்தை பார்த்துட்டு, இந்த ரத்தம் ஜாம்பி ரத்தம் இல்லைன்னா இந்த கர்ச்சிப்பு அவனோட காயத்துல வச்சு தொடச்சுக்கன்னு சொல்றா. ஆனா இவ என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பாக்குறா. சேனு வந்து அவளை தள்ளி விட்டு நீ தான் அவனை கொன்னியான்னு கேக்குறான். அவளும் அழுதுகிட்டே ஒத்துக்கிறா. அதோட இவ எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணாம், நான் இங்கேயே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அந்த ஜாம்பிகளுக்கு மத்தியில நடந்து போக ஆரம்பிக்கிறா. டீச்சரும் வேகமா போய் கதவுக்கிட்ட நின்னுட்டு, இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில யாரையாவது கொன்னு வாழணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையே அந்த இடத்துல அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அவங்களும் வெளியே போறாங்க. ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு சாக போற அந்த துரோகிய காப்பாத்த போறாங்க. அவளை பார்த்துட்டு ஜாம்பிஸ் எல்லாம் அவளை கடிக்கிறதுக்கு ஓடி வருது. ஜஸ்ட் மிஸ்ல போய் இவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க டீச்சர். இங்க கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் டீச்சர் போயிட்டாங்களே ரொம்ப கதறி அழுகுறாங்க. அது நேரம் இவங்க இருக்க ரூமுக்குள்ள ஹெலிகாப்டர் லைட் வருது. ஒருவேளை இவங்களை காப்பாத்தான் ஹெலிகாப்டர் வந்திருக்கான்னு தெரியல. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம் காய்ஸ்.